அதுக்கு நீங்க சிரிப்பு கட்ட தயாரா இருக்கணும். சிரிக்கிற மாதிரி அதுக்கு அடுத்த வரி அங்கிள். கண்ணா நான் இப்ப கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்கேன். நாங்க என்ன பீட்ரூட்டா வாழ்ந்துட்டு இருக்கோம். ரஜினிகாந்த் அந்த மாதிரி ஏவிஎம் ஸ்டுடியோ கேட்ட திறந்து ஒரு குப்ப மஞ்சள் பைய வச்சுட்டு தெங்கன 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 இப்படி வந்துச்சு. அப்ப வந்து என்கிட்ட கை கொடுத்தாப்ல, அதை என்னன்றது முத்து நீ சொல்லு. ஏன்னா எனக்கு அந்த டீம்ல அண்ணனை தான் தெரியும், வெளியே உட்கார்ந்துருக்காரு. நான் என்ன மதுரையில இருந்து வந்திருக்கேன், அதுக்கு ஜோக்கு சொல்லும் சொல்லி அப்ப எனக்கு பாதி போயிடுச்சு நம்பிக்கை. நீ எங்க நம்ம இதுன போறோம், கை கொடுக்குறேன் ரெண்டு விரல் தான். அதுக்கடுத்து பின்னாடி ஒரு பொண்ணு வந்து சும்மா அங்கிட்டு போய்கிட்டு இருந்த விழுதான். சார் நான் வாப்பா 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 பட்டு பக்கத்துல உட்கார வச்சு எல்லா விவரத்தையும் சொல்றாரு. நான் பக்கத்துல பாத்து நான் மதுரைனே இருக்கட்டும் அங்கே இருக்கேன். 15 ஆண்டுகளுக்கு முன்பு அதே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த கல்லூரியை விட்டுட்டு வந்துட்டு மறுபடியும் சந்திப்போம் இல்லையா, அது மாதிரி அதே ரோபண்ணா இருக்கட்டும், மகேஷா இருக்கட்டும், ஆதவனா இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். அதே போல வெளிநாட்டுல நம்மகிட்ட ஒப்பிடும் போது நிறைய விஷயம் நடக்கும் வித்தியாசமா. வெளிநாட்டுல லண்டன்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார வீட்டுக்காரர் சொல்லுமா, டார்லிங் ஸ்வீட் ட்ரீம்ஸ். அமெரிக்காவில் டார்லிங் குட் நைட். ஜப்பான்ல ஜிம்பா ஹோ ஜூ. சைனாவில நம்ம ஊர்ல தூங்குறதுக்கு முன்னாடி சம்சார வீட்டுக்காரர் சொல்றது, கதை முட்டியாட எருமாட்டு போல கதை முட்டிடுவாடா, எங்க மலப்பாம்பு வந்து மல்லாக்கப்படுத்திருக்கா, இவ்வளவு அழகான வாசகத்தை கேட்டு தூங்குறேன் எப்படி இருக்கேன் போல. போ போ மலப்பாம்பு மல்லாக்கப்படுத்து. அதே மாதிரி வாயை வட்டிக்கு வாங்கி பேசுறாள் இருக்கான் நிறைய. அதே போல ஒரு சாமியார் போனார் ஒரு வீட்டுக்கு, அம்மா கொஞ்சம் நீராகாரம் கொடுமா. இந்தாங்க சுவாமி, குழந்தை எல்லாம் நல்லா இருக்காமா? குழந்தை இல்ல சாமி, 8 வருஷம். இடமாகலே குழந்தை இல்லையா? உனக்கான ரோம் நகரம் சென்று ஒரு மெழுவர்த்தி ஒன்று பொருத்தி வைக்கிறேன். நல்லது சுவாமி, முடிஞ்சு. 8 வருஷம் கழிச்சு அவர் அதே பக்கம் வரும்போது அதே வீடு, அம்மா கொஞ்சம் நீராகாரம் கொடுமா. குழந்தை எல்லாம் எப்படிமா? ஏன் சாமி, நீங்க என்ன நேரம் மெழுவர்த்தி ஏற்ற போனீங்களோ, வருஷம் 2 குழந்தை. அப்படியா? உங்க வீட்டுக்காரர் எங்கம்மா? அவர் அந்த மெழுவர்த்தி அம்மத்து ரோம் போயிருக்காருங்க. நடக்கும்போட்டாரு. பெரியப்பா செத்துட்டாரா? பெரியப்பனா சாத்தேன் சீவர். சார் எங்க வீட்டுக்கு எடுத்தாப்ல ஒரு பாட்டி இருப்பாங்க, நான் எடுத்தவொடனே கிராமத்துல இருந்தேன், எடுத்தவொடனே விட்டு விட்டு வெளியே வந்துடமாட்டேன். அது திண்ணையில உட்கார்ந்து இருக்கான்னு சென்னல் வழியா பாத்துட்டே வருவேன். ஒத்த வார்த்தை சொல்லும், குடும்பமே குப்பர குழந்தை. ரொம்ப பேசாரு. நான் முத்து வெள்ள சட்டை போட்டு போற வழியா மூணா கிழிஞ்சு முச்சந்து கிடப்பேன். ரொம்ப எல்லாம் பேசாரு. இப்படி கண்ணு வைக்கிறதே கண்திருஷ்டிக்கா நான் சூடத்தை பொத்தி வாசல் வச்சேன். எரியற பாத்து சொல்லுது, அவன் வீட்டுல எப்படி எரிவாரு சூடம் அப்படி அமைக்கப்படுது. கண்டிச்சு சூட வச்சு அதுவே கண்டு வைக்குது. நீங்க நல்ல சுவாரஸ்யமா பேசணும், பாட்டி கிட்ட பேசி பாருங்களேன். என்ன பாட்டி, தாத்தா பத்தி சொல்லு. ஆமா, உங்க தோத்த அவன் மூஞ்சி முகரையும் வெத்தலை வாக்கு போட்டு விளங்காம அவன் முகத்திலே முடிக்க மாட்டேனே. எத்தனை குழந்தை பாட்டி? எங்களுக்கு 13 குழந்தை. நோ ஆடியோ, ஒன்லி வீடியோ தான். காட்டுவாசி எல்லாம் உள்ள இருக்காங்க. திருத்தருக்கா ஒரு சாமியார் போனோம். மேல குண்டு படவே இல்லை, பேரே சுடல.
இன்னும் பாருங்க மூணு பேர் வைக்கிற அப்புறம் மாத்தி மாத்தி வச்சிருப்போம். குரல் அரசி ஒரு பேர் போய் உட்காந்தா அந்த அம்மா வாங்க தம்பி எப்போ வந்தீங்க சாப்பிட்டு போக வேண்டிய உன் வீட்டுல சாப்பிட்டு நாங்க போயிருவோம். அவர் வீட்டுக்காரர் குரல் அரசன் வருவீங்க உண்மையிலே ரெண்டு பெண்கள் நம்ம நிகழ்ச்சியில அவங்க இல்லைன்னா எந்த இடமே ஒரு இதா இருக்காது, ஜாலியா இருக்காது, சந்தோஷமா. அதனாலதான் விழா கூட பாருங்களேன் அவங்க மட்டும் வயசுக்கு வந்தா ஒரு விழா வைப்போம், வளகாப்பு ஆம்பளைக்கு ஒரு புத்தள காப்பு ஒரு ஈய காப்பு. வயசுக்கு வந்தா ஐயா இருந்தாலும் சமூகத்துல இல்லையா ஒரு பொண்ணுக்கு அந்த டவுட் இருந்திருக்கீங்க? இல்ல விடு இல்ல மைசே முன்னாடி சேரும் தெரிஞ்சு இப்ப கொஞ்சமா நகண்டு உள்ள வைக்க அடுத்த எபிசோட மடியில உட்காந்துருப்பாரு. பொதுவாவே ஒரு ஆராய்ச்சி பண்ற குற்றம் ஒரு மேஜிக் ஷோ பாக்க போறோம், ஃபாரின்ல போய் மேஜிக் ஷோ பாக்கறோம்னு வச்சுக்கலாம், மேஜிக் ஷோ பாக்கிற எப்படி பாப்பான் விட்டுருவான். நம்ம ஊர்ல அதே மேஜிஷியன் மேஜிக் ஷோ பண்றப்ப ஒரு டேபிள் பறக்குதுன்னா டேபிள் பறக்குதுன்னு கை தட்டமா கீழே குடிஞ்சு பாப்பா எப்படி பறக்குது. Facebookல பெண்கள் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டா 5 நிமிஷத்துல 5000 லைக் வருது, கொஞ்சம் 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 பலாபலத்து நின்னு வச்ச மாதிரி. ஆம்பள ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருக்கேன் 6 நாளைக்கு அனாதி போனமா கிடைச்சு, நாளா ஒரு 7 மணிக்கு ஒண்ணு போட்டேன், 8, 9, 10, 12 அடிச்சாம 12 மணிக்கு ஒரு லைக் ஆஹா வந்துருச்சு, லைக் வந்த உடனே அன்லைக் போயிடுச்சு. சொல்லாத ஜோக்குக்கு கை தட்டல் வாங்கணும் முதல் ஸ்டாண்ட் அப் காமெடி. சம நல்ல ஜாலி அப்படி சிரிக்கணும், ஏன்னா எங்களுக்கு எல்லா மேடை ஒரே மாதிரி அமைஞ்சிடாது. ஒரு மேடையில பேசிக்கிட்டு இருக்கேன், ஒரு சின்ன பையன் வந்து காலை சொரிஞ்சான், அங்கிள் நீங்க எங்க அப்பா மாதிரியே பேசுறீங்க, எனக்கு ஒரே சந்தோஷம். உங்க அப்பா அவ்வளவு ஜோக்கா பேசுவாரா? இல்ல உங்களை மாதிரி தான் உளறிக்கிட்டே இருப்பாங்க. அவன் வீட்டுக்கு போயிட்டேன், நைட்ல நாங்க தூக்குறோம் போறோம். உண்மையிலே புதுசு புதுசா விஷயங்கள் வரும்போது நகைச்சி மூலம் உடனே வந்துடும். கவிதையா இருக்கட்டும், ஒண்ணு நமக்கு 500 ரூபாய் சைக்கிள் 5 பேர் போனா, இப்ப 2,30,000 ரூபாய் டூலர் தேங்க இருக்கு, டயர் இருக்கு, உட்கார இருக்கு இடம், ஒரு டூலர் வந்திருக்கு. இப்ப அப்படி பிறண்டு பிடிக்கும், இப்ப இங்க உட்காந்துருக்கான், உட்காந்துட்டு ஏடி ஆடி அந்த பிள்ளை அங்கேயே உட்காந்துருக்கான். கூச்சின் பிரேக் பண்ணு எடுத்து சரிஞ்சு இன்னொருத்தன் டூலர் இங்க இருந்த வகை என் பொட்டாட்டி மாதிரி ஏன் லூசு நான் தான் வெரைட்டி வாயா அப்படி 7 கிலோமீட்டர் போக தெளிவு நிறுத்த வண்டி இருந்தா வண்டி இருந்தா ஒய் பறிக்க விடியா அப்படி அந்த ஞாயிற்றுக்கிழமை ஏத்து நேர்த்தியான். உனக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னடா நீயா இறங்கி வாடி பரவாயில்ல நல்லாத்தே ஓட்டுறாரு. ஏன்ட்ட ஒருத்தர் வந்து அவன் செல்போனை காமிச்சான், 60,000 ரூபாய் போன் என்ன அவ்வளோ புது போனா இருக்கு, அவன் அப்பள ஓட்டப்பந்தயத்தில் கிடைச்சி ஏ ரன்னிங் ரேஸ்ல இவ்வளோ பெரிய போன் தராங்களா, யாரா இருக்கும் நீங்க? நானும் போலீஸ்காரையும் கிடக்காரு. சிலர ஒரு ஜோக்கு எப்படி முடியும் அப்படி தெரியாதப்ப அந்த சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும். குழந்தைகிட்ட பேசுறா போதும் அவ்வளவு ரசிக்கலாம். நான் என் பாப்பாட்ட சொல்லி ஏய் என் பேரை கட்ட ஒண்ணுக்கு போயிரும், உங்க பேரு என்ன டாய்லெட்டா, அது கூட நான் பேசிட்டு சொல்லிட்டே போக முடியும். இருந்தாலும் முடிச்சுக்கிறது நல்லது. அதான் ஒரு ஒரு எவ்வளவு நேரம் பேசணும்னு சொல்ல என்ன பேசுவோம், இப்ப நான் வந்து என்ன தலைப்பு கொடுத்தாலும் பேசுவேன், தலைப்பே இல்லாம 1.5 நேரம் ஆதரவு பேசுவேன். இதுதான் நான் அவர்கிட்ட பாக்குற ஆச்சரியம். அதனால வளரட்டும், வாழ்த்துக்கள். இந்த மாதிரி